ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ஒரு பருக்கு சாதம் கூட கண்டிப்பாக மிச்சம் ஆகாது, அவ்வளவு சுவையாக இருக்கும். இதை நம்ம ரசம் சாதம், தயிர் சாதம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துவையல் செய்கிறதுக்கு நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா வதக்கிட்டு அரைக்க போகிறது கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சையாக அப்படியே தான் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மூணு காஞ்சி மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இன்னுமே கூட காரம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே வந்து நான் சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே எடுத்தோம்னா அந்த சீரகத்தோட வாசனை பார்த்திங்கன்னா சட்னியில் டாமினேட் பண்ணும். அதனால் அளவாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்துட்டு நீங்கள் பொட்டுக்கல்லையும் எடுத்துக்கோங்க. அதாவது எந்த கப்பில் தேங்காய் எடுக்கிறீங்களோ, இப்போ வந்துட்டு ஒரு கப் தேங்காய் எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும், நம்ம வந்துட்டு எங்கேயாவது வெளியிலலாம் ஷாப்பிங்கில் போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது டக்குன்னு சாதம் வச்சுட்டு ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி பச்சையாக தான் நம்ம வந்துட்டு இந்த துவையல் வந்து செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, தேங்காய் மட்டும் துருவினா போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த கப்பில் பாதி கப் அளவுக்கான நான் வந்து பொட்டுக்கடலையை இது கூட சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இதை வந்துட்டு நல்லா மூடி போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு எதுவுமே தாளிப்பு எல்லாமே தேவை கிடையாது. நம்ம இதை வந்துட்டு வதக்கியும் அரைக்கலை. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மியான நேரத்தில் இந்த துவையல் பார்த்திங்கன்னா செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்பவே சுவையாக இருக்கும். வெறும் சாதத்துக்கே நம்ம வந்துட்டு இதை போட்டு சாப்பிடும்போது ஒரு நல்ல சுவை கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். Thanks for watching.